கொரோனா தொற்றுக்கு தடுப்பூசி உருவாக்கப்படும் நிலையில் அனைவருக்கும் மலிவான விலையில் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் கிடைக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். உலகம் முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த தடுப்பூசி மற்றும் மருந்துகள் கண்டுபிடிக்கும் முயற்சியில் அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. இந்த நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டால் அது பொது சொத்தாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ஒரு நாட்டிற்கோ ஒரு பகுதிக்கோ சொந்தமானதாக அதை கருதக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பாதுகாப்பானதாகவும் திறன்மிக்கதாகவும் குறைந்த விலை கொண்டதாகவும் அந்த தடுப்பூசி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்றை வெற்றிகரமாக எதிர்கொள்ள உலக நாடுகள் அனைத்தும் அரசியலை தாண்டி தகவல்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். தற்போது வாழ்வதற்கே போராடும் நிலையில் உலகம் இருப்பதாகவும் இந்த சூழலில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதே வெற்றியை தரும் என்றும் அவர் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.